திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளி தாலுக்கா போத்தன்குட்டையைச் சேர்ந்தவர்தான் ஐம்பத்தி மூணு வயதான கோவிந்தராஜ் டெய்லரான இவர் வீட்டிலேயே இருந்தபடி ஆர்டர் எடுத்து ஆடைகளை தைத்து கொடுத்து வந்துள்ளார் கடந்த நான்காம் தேதி இரவு பைக்கில் வீடு திரும்பி கொண்டிருந்த அவர் திடீரென கீழே விழுந்து விட்டதாக மனைவியான காஞ்சனாவுக்கு ஃபோன் செய்து தகவலை சொன்னார் பதறிப்போன குடும்பத்தினர் அவரை மீட்டு அடுத்தடுத்து திருப்பத்தூர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றனார்கள் அங்கிருந்து சேலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தபோது கோவிந்தராஜின் பின்னந்தலை மற்றும் முதுகில் சின்ன சின்ன குண்டுகள் இருந்தது ஸ்கேன் மூலம் தெரியவந்தது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோவிந்தராஜ் சிகிச்சை பலனின்றி கடந்த பதினைந்தாம் தேதி உயிரிழந்துள்ளார் உடற்கூர் ஆய்வில் அவரது தலை மற்றும் முதுகில் இருந்து நாட்டு துப்பாய் ரக குண்டுகள் பதினாலு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது வழக்கு பதிவு செய்த நாட்டாரம்பள்ளி போலீசாரின் விசாரணையில் அவரது மனைவியான காஞ்சனா சிக்கினார் விசாரணையில் அவர் அதிர்ச்சிகரமான தகவலையும் வெளியிட்டார் ஐம்பத்தி மூணு வயதான கோவிந்தராஜின் மனைவியான காஞ்சனாவுக்கு வயது முப்பத்தெட்டு தம்பதிகளுக்கு இடையே பதினைந்து ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்துள்ளது இந்த தம்பதிகளுக்கு நான்கு மகள் உள்ள நிலையில் அடிக்கடி இருவருக்கும் இடையே தகராறும் நடந்துள்ளது கோவிந்தராஜின் வீட்டு கட்டுமான பணியில் மேஸ்திரியாக ஜோலார்பேட்டையை அடுத்த சின்ன மூக்கானூரை சேர்ந்த முப்பது வயதான குப்புசாமி சேர்ந்தார் வீடு கட்டும் போது குப்புசாமிக்கும் காஞ்சனாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அடிக்கடி இருவரும் தனிமையிலும் இருந்துள்ளனர் மதுவுக்கு அடிமையான கோவிந்தராஜ் தினசரி குடித்து விட்டு வந்து ரகலையிலும் ஈடுபட்டதாலும் தனது கள்ளக்காதலனுடனான தனிமை பாதிக்கப்பட்டதாலும் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் காஞ்சனா இது குறித்து கள்ளக்காதலான குப்புசாமியிடம் பேசி இருவரும் திட்டம் வகுத்தனர் அதன்படி குப்புசாமி நாட்டு துப்பாக்கி ஒன்றை வாங்கி வந்தார் சம்பவம் நடந்த நான்காம் தேதி அன்று இரவு மது போதையில் கோவிந்தராஜ் வாகனத்தை ஓட்டிச் சென்றார் அவரை பின்னால் இருந்து ஒரு பைக்கில் குப்புசாமி கண்காணித்தபடியே சென்று கொண்டிருந்தார் ஓரிடத்தில் போதையில் ஒட்டி ஓட்டி முடியாமல் வாகனத்தை நிறுத்திவிட்டு தள்ளாடிய போது பின்னால் வந்த குப்புசாமி நாட்டு துப்பாக்கியால் பின்னந்தலையில் சுட்டுள்ளார் குண்டுகள் தலையை துளைத்ததும் கோவிந்தராஜ் கீழே விழுந்துள்ளார் எனினும் போதையில் சிறிது உணர்வு இருந்ததால் மனைவி காஞ்சனாவுக்கு போன் செய்து தான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப கட்ட பரிசோதனையை கூட சரியாக செய்யாததால் கோவிந்தராஜின் பின்னந்தலையில் குண்டுகள் பாய்ந்ததை கண்டறிய முடியவில்லை என்கின்றனர் போலீசார்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கோவிந்தராஜின் மனைவியான காஞ்சனா அவரது கள்ளக்காரான கொப்புசாமி ஆகிய இருவரையுமே போலீசார் கைதும் செய்தனர் அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதலும் செய்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள வீரா என்ற வீரச்சாமி என்பவரையும் போலீஸார் தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மொழி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மேலும் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் வச்சிங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்